ராசிபுரம் அருகே தனியார் கல்லூரி பேருந்து மோதி ஐந்தாம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா அருகே உள்ள செம்மன் காடு பேருந்து நிறுத்தத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நின்று இருந்தனர் அப்போது முள்ளுக்குறிச்சியில் இருந்த ராசிபுரம் நோக்கி வந்த அதிவேகமாக வந்த தனியார் கல்லூரி பேருந்து பேருந்து நிறுத்தத்தில் இருந்தவர்கள் மீது மோதியது எதிரே வந்த லாரி மீது மோதாமல் இருக்க பேருந்தை இடதுபுறமாக ஓட்டுநர் திருப்பியதாக தெரிகிறது இந்த விபத்தில் ஐந்தாம் வகுப்பு மாணவன் பிரபாகரன் சம்பவ இடத்திலேயே இரண்டு கல்லூரி மாணவிகள் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவு மற்றும் அதிவேகமே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது